வணக்கம் தமிழாஸ், ஹலோ வீவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ இனி மாதிரியே கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். எதுக்குண்டா இங்கே பவர் கட் ப்ராப்ளம் ரொம்பவே இருக்குது, அதனால் ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. சரி, இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே வரலாம். அதாவது ஒரு யூடியூபர் அவனோட சேனலில் ஒரு வீடியோ போடணும்னா கண்ணா பின்னான்னு யோசிப்பான். கண்டென்ட்டுக்காக கண்டென்ட்டே கிடைக்கலன்னா கண்ணை மூடி கடவுள்கிட்ட கூட வேண்டுற காலம் ஆகிட்டு. இப்போ யூடியூபர்ஸ்க்கெலாம் ரஷ்யாவை சேர்ந்த இந்த யூடியூபர், அவரோட பேரை சொல்ல நான் விரும்பலை, இவர் தன்னோட யூடியூப் சேனலில் அவரோட காஸ்ட்லி காரை கொளுத்தி போட்டு ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோ பயங்கரமாக வைரல் ஆகிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் தீயாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரஷ்யன் யூடியூபர் அவரோட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் சப்ஸ்கிரைபரை வச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கு அவரோட யூடியூப் சேனல். அவரும் அவரோட யூடியூப் இன்கம்மை வச்சு ஒரு காஸ்ட்லி ஏஎம்ஜி சீரியஸ் பென்ஸ் காரை வாங்குறாரு. அதோட இந்தியன் வேல்யூவை பார்த்துட்டு நான் கிட்டத்தட்ட 3 கோடி ரூபா அந்த யூடியூபர் 2019 அந்த பென்ஸ் காரை வாங்குறாரு. அந்த 2019 2020 இந்த டைம் பீரியடுக்குள்ளே 5 முறை அந்த கார் ரிப்பேர் ஆயிருக்கு. அவர் ஒவ்வொரு முறையும் அவரோட காரை சர்வீஸ் ஷோரூமுக்கு கொண்டு போகும்போதுல அந்த சர்வீஸ் ஷோரூம்ல இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் அவருக்கு கிடைச்சதே இல்லையா. ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் கிட்டத்தட்ட 1 லாக் ரூபீஸ் சர்வீஸ் சார்ஜாக கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கலெக்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் 40 நாள் டைம் எடுத்திருந்திருக்காங்க. அப்படி இப்படின்னு ஜெர்மனியிலேருந்துலாம் அந்த காருக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குற அந்த காரு சரியான பாடம் இல்லை. 6வது முறை அந்த கார் ரிப்பேர் ஆகுது. அப்போ அவர் கொடூரமான ஒரு முடிவு எடுக்காரு. அந்த முடிவு என்னென்னா, ஊருக்கு வெளியில் ஒரு எம்டி பிளேஸை சூஸ் பண்ணுறாரு. அதாவது ஒரு ஓப்பன் பிளேஸ். அந்த ஓப்பன் பிளேஸ்க்கு அந்த பென்ஸ் காரை கொண்டு போய் நிப்பாட்டி அந்த கார் ஃபுல்லாக பெட்ரோலை ஊற்றி அந்த காரை கொளுத்தி விட்டுருக்காரு. கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் அந்த கார் ஏறியும் போச்சுல அவர் கேஷுவலாக பர்கர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதை நீங்களே பாருங்கள். அந்த காரை கொளுத்தி விட்டது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பக்காவாக வீடியோவாக ரெடி பண்ணி அவரோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறாரு. அந்த வீடியோவுக்கும் ஒரே வாரத்தில் 7 மில்லியன் வியூஸ் வருது. 7 மில்லியன் வியூஸும் வைரலாக்கி விட்டுட்டு அந்த ஒரு காரை எரித்த விஷயம். வீடியோவை அப்லோட் பண்ணது மட்டும் இல்லாமல் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அவர் வாங்கின கார் ஷோரூமை பற்றி கண்ணா பின்னான்னு திட்டி தீத்துட்டார். கடைசியில் அவர் அந்த பென்ஸ் காரை கொளுத்துனது மட்டும் இல்லாமல் அந்த பென்ஸ் காரை கேவலப்படுத்துகிற விஷயமாக அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு 40 இயர்ஸ் ஓல்டு காரில் தான் அந்த பிளேஸ்லேருந்து அவரோட வீட்டுக்கு போகிறாராம். அப்போ போகும்போதுலேயும் அந்த காரும் ஸ்டார்ட் ஆகலை. அதையும் ஒரு 4 பேர் தான் தள்ளி விட்டு போனாங்களாம். அவருக்கு எவ்வளோதான் கொடுமை வாழ்க்கையில் நடக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். ஸோ மக்களே, மாரல் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னு இந்த வீடியோக்கு என்னென்னு பார்த்துட்டோம்னா, ஒரு பொருள் மேலே நமக்கு வெறுப்பு உண்டாகுது அப்படின்னு பார்த்துட்டோம்னா அதை அழிச்சாதான் நம்ம ஆதங்கம் தீரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த ஒரு பொருளை இல்லாதவங்களுக்கு கொண்டு கொடுங்க, அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆவாங்க. இதை நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேரோட வாழ்க்கையில் பென்ஸ் கார் வாங்குறது ஒரு பெரிய ட்ரீமாக இருக்கும். அதுக்காக அவங்க ராப்பகல உழைக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த பட்சத்தில் இவன் இப்படி அந்த பென்ஸ் காரை அவர் கொளுத்தினதுக்கெல்லாம் வாழ்க்கையில் பென்ஸ் கார் வாங்கணும் அப்படின்னு ட்ரீமாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்ககிட்ட ஒரு நல்ல விலைக்கு செகண்ட் ஹேண்ட்ஸாக விற்றுருக்கலாம். இந்த ஒரு வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு அமேசிங் கண்டென்ட்டில் மீட் பண்ணலாம்.